ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிஸ்கோவோட மூணு ஃப்ரீ கோர்சஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் கோர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க கண்டென்ட் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்மீடியேட் லெவலுக்கான சோர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 75 hours கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ அப்போனா வந்து உங்களுக்கு பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு டெப்த்தாக வந்து பைத்தான் வந்து டீச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உங்களுக்கு ஒரு வேலிடான கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் இன்டெப்த்தாக வந்து பைத்தான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன்அப் டுடே அப்படின்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குது. ஸோ இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல் டுடே அப்படிங்கிறது வரும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம இந்தியா வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய பர்த் டேட், ஸோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்கணும். உங்களுடைய மெயில் ஐடி, நேம், அதுக்கப்புறமேலு உங்களுடைய கண்ட்ரி, அதுக்கப்புறமேலு வந்து ஸ்டேட், இதெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்து இங்கே இருக்கக்கூடிய செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுங்க. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறமேலு நீங்கள் வந்துட்டு இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கிளிக் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ ஃபார் என்ரோலிங் அப்படிங்கிற பேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு போயிட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேஷன் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்கள் உங்களுடைய மெயில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வெல்கம் டு நெட்ஒர்க்கிங் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ இந்த பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ தான் வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்துட்டு லிங்க் ஆகும். ஸோ லிங்க் ஆனதுக்கப்புறமேலே நம்ம ஃபர்தராக வந்துட்டு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு பாஸ்வேர்டும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டு கிரியேட் மை அக்கௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணதுக்கப்புறம் அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபைல் கிரியேட் பண்ண பேஜ்க்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் நவு டு எக்ஸ்ப்ளோர் யுவர் கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர்ஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ இந்த கோர்ஸ் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா லான்ச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் கண்டென்ட் வந்து உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இதில் இந்த போர்ட்டல் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் என் டூர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்துட்டு பேஜ் வந்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கோர்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரேட்ஸ் இருக்குது, மெசேஜஸ் இருக்குது, கேலண்டர்ஸ் இருக்குது. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 different ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைத்தான் எசென்ஷியல்ஸ், அதாவது பேசிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் வந்து எசென்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு செக் மார்க் இருக்கும். ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ரீட் பண்ணிவிட்டு அந்த செக் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் ஃபர்தராக வந்துட்டு இந்த கோர்சஸ் எல்லாத்தையும் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ இங்கே கோர்ஸ் கரிக்குலம் பற்றி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சர்டிஃபிகேஷன், சிலபஸ் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் வந்து ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 kind of கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேசிக்ஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுக்குறாங்க, அதில் 4 modules இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 modules இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் மெட்டீரியல்ஸும் கொடுக்குறாங்க, லேப்ஸ் இருக்குது, குவிசஸ் இருக்குது, அது இல்லாமல் டெஸ்ட்டும் இருக்குது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம் வருதோ ஸோ அதை வந்து ப்ரோக்ராமிங் டாஸ்க்காக வச்சு அதில் தான் வந்து உங்களுக்கு குவஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனுக்கு மொத்தம் வந்து 2 certification வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பம், நீங்கள் வந்து பே பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க, இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கோங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் இன்ஸ்டியூட் வந்து வேலிட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு
கம்ப்ளீட்டாக வந்து வேலிடாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த என்ட்ரி லெவல் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி லெவல் எக்ஸாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் வந்து நேம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஏபி சர்டிஃபைட் அசோசியேட் இன் பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா டியூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 45 minutes வந்து உங்களுக்கு நடக்கும் டெஸ்ட்டு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 40 minutes உங்களுக்கு வந்து எக்ஸாம் நடக்கும். ஸோ 5 minutes வந்து உங்களுக்கு அந்த க்ளோஷர் வந்து இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 30 questions இருக்கும். சோ நீங்க வந்து சிங்கிள் செலக்ட் இல்ல மல்டிபிள் செலக்ட் questions டிராப் டவுன், சோ இந்த மாதிரி ஃபில் பண்றது அந்த மாதிரி questions தான் இருக்க போகுது. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிங் ஸ்கோர் வந்துட்டு உங்களுக்கு 70%. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே வந்து பர்ச்சேஸ் எக்ஸாம் பவுச்சர்னு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாமோட சிலபஸும் வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எக்ஸாம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் எடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் கோர்ஸ் மட்டும் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். அதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாமோடைய ப்ரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் வவுச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் மட்டும் நீங்கள் எக்ஸாம் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து $59 போட்டிருக்காங்க. சப்போஸ் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை எக்ஸாம் எடுக்கணும், சப்போஸ் நான் பாஸ் ஆகலைன்னா நான் இன்னொரு தடவை அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா $76 வந்து போட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ் ஆக்சுவலாக டோட்டலாக 4 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பிகினருக்கான எக்ஸாம், இன்னொன்று வந்து இன்டர்மீடியேட்கான எக்ஸாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோட் வந்து தெரியும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு எசென்ஷியல்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஃபர்ஸ்ட் என்ட்ரி லெவலுக்கு வந்து நீங்கள் தனியாக எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் பைத்தான் சர்டிஃபைட் அசோசியேட் ப்ரோக்ராமர், இதுக்கு வந்து தனியாக நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராமராக வந்து நீங்கள் போகிறப்ப நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேஷன் நீங்கள் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் பைத்தான் சர்டிஃபைட் அசோசியேட் ப்ரோக்ராமர் அப்படிங்கிற இந்த டைட்டில் வந்துட்டு நீங்கள் வித் சர்டிஃபிகேஷனோட உங்களுடைய ரெசியூமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாயிண்ட். பட் ஆனால் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 4000 to 5000 ரேஞ்சில் தான் வந்து வரும் சிங்கிள் வவுச்சர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா February 1st August 31st வரைக்கும் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ வேணாலும் படித்து நீங்கள் சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் சர்டிஃபிகேஷன் எடுக்கலைன்னா கூட வந்து பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் கோர்ஸ் எடுத்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து செகண்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா C++ உடைய ப்ரோக்ராமிங் எசென்ஷியல்ஸ். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பேசிக் இருந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் மாடல் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து C++ இருக்கக்கூடிய லைப்ரரிஸ் அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் சர்டிஃபிகேஷன் எடுக்கணும்னா C++ சர்டிஃபைட் அசோசியேட் ப்ரோக்ராமர் சர்டிஃபிகேஷன். ஸோ இந்த இதுதான் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ. நீங்கள் வந்து 70 hours ஆஃப் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா பேசிக் லெவல் ஒன்று இருக்குது, இன்டர்மீடியட் லெவல் ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு லெவல் இருக்குது. ஸோ நீங்கள் படித்து நீங்கள் கோர்ஸ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம தேர்டாக பார்க்க போகிற கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி எசென்ஷியல்ஸ். நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் சைபர் செக்யூரிட்டி எங்கே படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 30 hours ஆஃப் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் கம்ப்ளீட்லி வந்து ஃப்ரீ தான். இதில் ஒரு அடிஷ்னல் இது பார்த்திங்கன்னா 26 lab sessions வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த பிளாட்ஃபார்ம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிகினர் லெவல் கோர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி லிட்ரஸி, டேட்டா டிஃபென்ஸ், நெட்ஒர்க் ப்ரொடெக்ஷன், ப்ராடக்ட் எக்ஸ்பர்டைஸ். ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இதில் ஒவ்வொரு செஷனில் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 8 sections இருக்கு. இப்போ நீங்கள் இந்த இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கெட் ஸ்டார்ட் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண மெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் C++ நான் சொன்ன மாதிரி நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தான். ஸோ பைத்தான் C++ நீங்கள் சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசியூமில் ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேஷன் நீங்கள் எடுக்கல அப்படின்னா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பிளாட்ஃபார்மில் படித்து உங்களுடைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.